லக்ஷ்மியோட கணவர் சூதாட்டம் பைத்தியத்தினால நிறைய கடன்களை வாங்கி வீட்டை விட்டு ஓடிட்டான். கடன் கொடுத்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு உள்ள இருந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுல ஒரு பொருளும் இல்ல. குறைஞ்சது உட்காரதுக்கு சின்ன நாற்காலியை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கஷ்டத்தினாலேயே அத்தையும் மருமகளும் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. தங்கம் மாதிரி இருந்த குடும்பம் நம்மளுது. என் பையன் வாங்கி வச்ச இந்த கடனால இப்ப நம்ம குடும்பமே நாசமாகிடுச்சு. அவனுக்குன்னு ரெண்டு பசங்க பிறந்தோ அவனுக்கு சுத்தமா புத்தியே வரல. அப்படின்னா அவனை என்னதான் சொல்றதுனே எனக்கு புரியல. நம்ம என்ன செய்யறது அத்தை? எல்லாம் நம்ம தலையெழுத்து. சூதாட்டம் ஆடுனா குடும்பம் மொத்தம் ரோட்டுக்கு தான் வந்தாகணும். அந்த பழக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு நான் 100 முறை சொல்லியிருப்பேன். ஆனாலும் அவருக்கு புத்தியே வரல. நான் நினைச்ச மாதிரியே கடைசியில இப்ப நம்ம ரோட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுல சமைக்கிறதுக்குன்னு அடுப்பு கூட விட்டு வைக்காம எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மோசக்காரங்க. இப்ப பசங்க வந்து பசிக்குதுன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு மருமக புலம்புனா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க பசங்க ராஜு ரம்யா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அம்மா பாட்டிய பார்த்து, என்னாச்சு பாட்டி, எதுக்கு இப்படி இருக்கீங்க? பாட்டி எதுவும் சொல்லாம சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரம்யா அம்மா கிட்ட, அம்மா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி இருக்கீங்க, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. லக்ஷ்மி கூட மௌனமா இருந்தா. அப்போ பசங்க வீட்டை நல்லா சுத்தி பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஐயோ நம்ம வீட்டுல இருந்த அந்த டிவி எங்க போச்சு? அட என்ன, மெத்தையையும் நாற்காலியையும் கூட இங்க காணுமே, அம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டான். லக்ஷ்மி பசங்க கிட்ட உண்மையை சொல்லி, உங்க அப்பா வாங்கின கடனால எல்லாமே போயிடுச்சு. நம்ம நிலைமை இனிமே முன்ன மாதிரி இருக்காது. நம்ம இன்னையில இருந்து இதெல்லாம் இல்லாம தான் வாழ்ந்தாகணும். இத நீங்களும் கூட புரிஞ்சுக்கோங்க சரியா? சரி அம்மா. அப்போ அத்தை மருமக கிட்ட, பசங்க பசியா இருப்பாங்க, ராத்திரி சோறு அதிகமா வடிச்சது நல்லதா போயிடுச்சு, அதை நீங்க 3 பேரும் போய் சாப்பிடுங்க, இல்லனா அது வீணா போயிடும் அப்படின்னு சொன்னான். உடனே லக்ஷ்மி போய் ராத்திரி மீந்த சோரை பசங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் அத்தைக்கும் கொடுத்தா. எனக்கு வேணாமா, நீ சாப்பிடு. இல்ல அத்தை, நான் தண்ணி குடிச்சு கூட வாழ்ந்துக்க முடியும், உங்களுக்கு வயசு ஆகிடுச்சு, நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா சோர்ந்து போயிடுவீங்க, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி அத்தையை சாப்பிடுற மாதிரி செஞ்சா. மறுநாள் தூங்கி எழுந்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப பயங்கரமா பசிச்சுது. அம்மா லக்ஷ்மி, நமக்கே இவ்வளவு பசிக்குது அப்படின்னா பசங்களுக்கு எவ்வளவு பசிக்கும் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா பாவம் பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல அத்தை. நேத்துல இருந்து சாப்பிடாம எனக்கும் மயக்க வர மாதிரி இருக்கு. அம்மா நானும் அக்காவும் போய் பிச்சை எடுத்துட்டு வரோம், அதை வச்சு 4 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ அந்த மாதிரி யோசனைலாம் உங்களுக்கு வரக்கூடாதுப்பா, கொஞ்ச நேரம் இருங்க, நானே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர அப்படின்னு வேக வேகமா அவ தோழியோட வீட்டுக்கு போனா லக்ஷ்மி. திவ்யா, வீட்டுல கொஞ்சம் கூட அரிசி பருப்பு கூட மிஞ்சாம எல்லாமே போயிடுச்சு. நீ எதுவும் நினைக்கல அப்படின்னா பசங்களோட முகத்தை பார்த்தாலாவது எனக்கு கொஞ்சம் உதவி செய், உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு கெஞ்சினா. அவ ஃப்ரெண்டு திவ்யா பாவம் பார்த்து, சரி ஒரு 1/2 மணி நேரம் இரு, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், நீ அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சா. சமையல்ல லக்ஷ்மி கூட அவளுக்கு உதவி செஞ்சா. லக்ஷ்மி 4 பேருக்கு தேவைப்படுற சாப்பாடை எடுத்துக்கிட்டு போகும்போது, பாரு லக்ஷ்மி, நான் இப்படி சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத, இன்னைக்கு எப்படியோ கொடுத்துட்டேன், ஆனா தினமும் வந்தா என்னால முடியாது, ஏதோ ஒரு வேலை தானே கொடுத்தேன் அவ்வளவுதான். ரொம்ப நன்றி திவ்யா, இனிமே எந்த உதவியும் எப்பவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து போய் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டா. எல்லாரும் அந்த ஒரு வேலை வயிற்று நிரப்பிக்கிட்டாங்க. லக்ஷ்மி ராத்திரி தூங்கும் போது யோசிச்சுக்கிட்டே, பசி அப்படிங்கறது மனுஷங்களுக்கு 1 நாள்லயோ இல்ல 1 வேலையிலயோ போயிடாது, தினமும் ஒவ்வொரு வேலையும் பசி எடுக்கும். அதுக்காக தினமும் அடுத்தவங்க கிட்ட இப்படி போய் சாப்பாடு கேக்குறது சுத்தமா நல்லது இல்ல. நாளைக்கு காலையிலேயே நான் காட்டுக்கு போய் விறகுங்களை எடுத்துட்டு வந்து அதை வித்து என் வீட்டு பசிய நான் தீர்த்துறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா. காலையிலேயே எழுந்து அத்தை கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவ கிளம்பும் போது, நானும் உனக்கு துணையா வரவா லக்ஷ்மி? வேணா அத்தை, நீங்க பசங்களை பாத்துக்கிட்டு இருங்க, நான் விறகுங்களையும் முடிஞ்சா காட்டுல ஏதாவது பழங்கள் இருந்தா அதையும் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு கயிறு கோடாரி
பைய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனா. காட்டுல கொஞ்சம் விதமான பழங்களை பார்த்தா. முதல்ல அதாவ பறிச்சுக்கிட்டே, நல்ல நல்ல பழங்கள் இருக்கு, இதை வச்சே இன்னைக்கு எல்லாரும் வயிற்று நிரப்பிக்கலாம் அப்படின்னு அவ பைய நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு விறகு வெட்டுறதுக்கு போனா. இப்படி கொஞ்சம் விறகுங்களை வெட்டி அதை கயிறால கட்டி தலை மேல விறகு கட்டைங்களை வச்சுக்கிட்டு கையில பழங்கள் பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. வழியில அவ போகும்போது ஒரு முனிவர் எதிர்க்க வந்து, அம்மா நடக்க முடியாத முனிவர், கையில ஏதோ பழங்கள் இருக்கு போல, அதை கொஞ்சம் கொடுத்தனா நான் என்னோட வயிற்று நிரப்பிப்பம்மா அப்படின்னு பாவமா கேட்டாரு. லக்ஷ்மி முனிவரோட பசிய பார்த்து விறகுங்களை கீழே வச்சுட்டு, உங்களுக்கு வேண்டியதை நீங்க சாப்பிடுங்க சாமி, வேணும்னா நான் போய் மறுபடியும் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு பழப்பைய கொடுத்தா. முனிவர் மொத்த பழங்களையும் சாப்பிட்டாரு. அதை பார்த்த லக்ஷ்மி, சாமி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இந்த விறகுங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போய் மறுபடியும் பழங்களை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து போனா. அந்த முனிவர் பழங்களை சாப்பிட்டுட்டு அவரோட சக்தியால விறகுங்களை மந்திர அடுப்பா மாத்தி அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. லக்ஷ்மி திரும்பி வந்து பார்த்தப்போ முனிவர் அங்க இல்ல, விறகு கட்டைங்களையும் காணோம். விறகு இருக்க வேண்டிய இடத்துல வித்தியாசமான ஒரு உருவத்துல அடுப்பு இருந்துச்சு. அதை பார்த்த லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டா. உடனே அந்த மந்திர அடுப்பாவ கையில எடுத்த உடனே அதுல இருந்து இப்படி பேசுற சத்தம் கேட்டுச்சு. ஓ பொறுமை, உன்னோட நல்ல குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. உன்னோட நிலைமை எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட பசியை தீர்த்த உனக்கு இன்னிலிருந்து இந்த மந்திர அடுப்பு நீ கேட்குற சமையலை கொடுத்து உன்னோட பசியை தீக்கும் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டு அந்த அடுப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொன்னான். அத்தையும் பசங்களும் வித்தியாசமா பார்த்தாங்க. என்னது மந்திர அடுப்பா, எனக்கு என்னவோ நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல மருமகளே. இப்பவே இதை சோதிச்சு பார்க்கலாம், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஓ மந்திர அடுப்பே, எனக்கு பாயாசம் வேணும் அப்படின்னு கேட்டா. உடனே மந்திர அடுப்புல இருந்து பாயாசம் வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் வாயப்பழந்தாங்க. இதெல்லாத்தையும் பார்த்தா நிஜமா அந்த கடவுள் தான் அந்த முனிவர் உருவத்துல வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்திருக்கிறாரு. ஆமா அத்தை, நமக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னிலிருந்து அவங்களுக்கு எப்பவும் பசி கஷ்டமே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா மந்திர அடுப்போட உதவியால ஒரு நல்ல ஹோட்டலை வச்சு அது மூலியமா வந்த பணத்தினால மறுபடியும் வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்களை அவங்க வாங்கினாங்க. யாராவது ஏழைங்க பசியோட வந்தா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. சாந்தம்மா லட்சுமி அப்படிங்கிற மாமியார் மருமகள்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி சுப்பம்மா குமாரி அப்படிங்கிற பணக்கார மாமியார் மருமகள் இருந்தாங்க. சாந்தம்மா லட்சுமி அப்படின்னாலே எதிர் வீட்டு சுப்பம்மா குமாரிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பணக்காரங்க அப்படிங்கிற திமுறை அதிகமாவே இருந்துச்சு. எப்பவுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாந்தம்மா லட்சுமி ரெண்டு பேரையும் அவங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. கார்த்திகை மாதமும் ஆரம்பமாச்சு. முத நாளே சாந்தம்மா லட்சுமி இருட்டிலே எழுந்திருச்சு ஆத்தங்கரைக்கு போனாங்க. ஏன் அத்த, இந்த குளிர்ல எழுந்திருச்சு ஆத்துக்கு போய் குளிக்கிறத விட வீட்லயே குளிச்சுட்டு நிம்மதியா பூஜை பண்ணலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கார்த்திகை மாதம் முழுக்க விடிய காலையில எழுந்திருச்சு ஆத்துக்கு போய் குளிச்சு அந்த சிவனுக்கு பூஜை பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்பதான் அந்த சிவபெருமானே சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்கு வருவாராம். ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்ல, மாசம் போற பண்ணணும், அதுதான் என் கஷ்டம். அப்படி கஷ்டப்படக்கூடாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர்ந்துகிட்டே வரோம். விளைச்சலும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த கடவுளால தானே அப்படின்னு மருமகளை ஆத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆத்துல குளிச்சு விடிய காலையில வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. மாமியார் மருமகளை பார்த்து சுப்பம்மா பக்கத்துல இருக்கிற குமாரி கிட்ட, இவங்க மூஞ்சிக்கு கார்த்திகை மாதம் பூஜை வர செய்வாங்களா? எப்படியாவது பக்திய வளர்த்துக்கிட்டு நம்மள மாதிரி சீக்கிரமா பணக்காரங்களும் ஆகலான்றதுதான் அவங்க எண்ணமா இருக்கும் அத்த. இவங்க மூஞ்சிங்களை பார்த்தா அந்த கடவுளே இவங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாரு அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசினாங்க. அது கேட்ட உடனே மருமக ரொம்ப கோவமா அங்கேயே நின்னுட்டா. அப்ப அதை கவனிச்சு அத்த, அம்மாடி லக்ஷ்மி வீட்டுக்குள்ள போலாம் வா அப்படின்னு மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்ப லக்ஷ்மி ரொம்பவும் கோவமா, அவங்க தினமும் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அத்த, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவரு வரட்டும், அவர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்ல போற. வேணாமா, அவங்க செய்யற தப்ப அவங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க.
பணம் இருக்கிற திமிரு அதிகமா இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. தேவையில்லாம அவங்க கூட சண்டை போட்டா நமக்கு தாமா ஆபத்து. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லி நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பாத்துக்கலாம் நாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மியோட புருஷன் சுரேஷ் வீட்டுக்குள்ள வந்தான். எதை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அட ஒன்னும் இல்லடா, கார்த்திகை மாசம் இல்லையா, அத ரெண்டு பேரும் காலையில எழுந்துச்சு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்தோம். அதான் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. அம்மா லக்ஷ்மி, ஆத்துல இறங்கி குளிக்கும் போது ரொம்ப பத்திரமா இருங்க. ஏன், என்னாச்சுங்க? மழை வந்து ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமாக போகுதாமா, அதனாலதான் பத்திரமா இருங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்லாம எப்படி? அது அத்தைக்கு எனக்கும் நல்லாவே நீச்சல் அடிக்க வரும் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். நீச்சல் தெரிஞ்சாலும் சரி, பத்திரமா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் மாமியார் மருமக கஷ்டம்னு கூட பாக்காம ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா விளைச்சலும் நல்லபடியா வளர்ந்து நிறைய லாபமும் கிடைச்சது, அது மூலமா நிறைய பணமும் கிடைச்சது. ஏமா, எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நம்ம விளைச்சல் நல்லா வந்திருக்குல்ல, அதை கொண்டு போய் வித்தப்போ எப்பவும் பார்க்காத அளவுக்கு லாபமும் நம்ம பார்த்துருக்கோம். நீ சந்தோஷமா இருக்கும்போது அது எனக்கும் சந்தோஷமா இருக்குடா. அம்மா, நீங்களும் லக்ஷ்மியும் போய் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, இந்த கார்த்திகை விழாவை நம்ம நல்லபடியாக கொண்டாடலாம் அப்படின்னு சுரேஷ் அவங்களுக்கு பணம் கொடுத்தான். மாமியார் மருமக ரெண்டு பேரும் கார்த்திகை பௌர்ணமி நாள நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி கைக்கு பணம் கிடைச்ச உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் போய் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்து எதிர் வீட்டு சுப்பம்மா குமாரி, பாதி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை விளைச்சல் நல்லபடியா வந்துருச்சு, அதுக்குள்ள ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பணம் வந்தா அப்படிதான் இருப்பாங்க அத்தை, இப்படிப்பட்டவங்கள எத்தனை பேரை நம்ம பார்த்ததில்ல. கார்த்திகை தீபதனைக்கு என்ன பண்றாங்கன்னு பாக்கணும், ரொம்பதான் பில்டப் கொடுப்பாங்க போல. அவங்க என்னதான் பில்டப் கொடுத்தாலும் நாம அவங்கள கண்டுகிட்டாதான அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அது எல்லாமே கேட்டாலும் மாமியார் மருமக அதை பத்தி கவலைப்படாம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் அத்த அவங்க சொல்றத தாங்கிக்கணும், ஒவ்வொன்றதுக்கும் சும்மா இருக்க சொல்லி சொல்றீங்களே. நாம யாருக்காவது கெடுதல் நினைச்சா அது நமக்கு தான் நடக்கும், அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புத்தி வந்தே வரும். அந்த கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, நேரம் வரும்போது உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க மாமியார். கார்த்திகை தீப நாளும் வந்துருச்சு. மாமியார் மருமகள் வாழைத்தண்டுல தீபங்களை வச்சு ஆத்துல விடுறதுக்காக போனாங்க. அத்த, ரொம்ப நாள எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேக்கலாமா? என்னமா அது? கண்டிப்பா கேளு. இந்த விளக்க ஆத்துல எதுக்காக விடுறாங்க? நான் பெருசா படிச்சவ கிடையாது, ஏதோ கேள்விப்பட்டத சொல்றேன். பஞ்சபூதத்துல ஒன்னா இருக்கிற இந்த தண்ணியில இந்த நெருப்பையும் கலந்தா நாம போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் எல்லாம் போகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. என்ன ஒப்பிட்டு பார்த்தா என்னை விட உங்களுக்கு தான் அதிக விஷயம் தெரியுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல விளக்கு ஆத்துல விடுறதுக்கு ஊஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்ப எதிர் வீட்டு சுப்பம்மா குமாரியும் ஆத்துல விளக்கு விட வந்திருந்தாங்க. சாந்தம்மா லக்ஷ்மி கூட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மருமகளே, இந்த ரெண்டு உருப்படாத மூஞ்சிங்க நம்ம பக்கத்திலேயே இருக்கு, நம்ம பேசாம தூரமா கொண்டு போய் இந்த விளக்க விட்டுட்டு வரலாம் அப்படின்னு அவங்க தூரமா போயிட்டாங்க. இந்த பக்கம் சாந்தம்மாவும் லக்ஷ்மியும் விளக்க ஆத்துல விட்டுகிட்டு இருக்கும் போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு யாரோ கூப்பிட்டாங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா சுப்பம்மாவும் குமாரியும் நீச்சல் வராததுனால தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே அவங்கள காப்பாத்த முன்ன வரவே இல்லை. ஐயோ, தயவு செஞ்சு யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் சத்தமா கத்துனாங்க. உடனே சாந்தம்மா லக்ஷ்மி விளக்குகளை அங்கேயே வச்சு தண்ணியில குதிச்சு தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்த மாமியார் மருமக ரெண்டு பேரையுமே வெளியில தூக்கிட்டு வந்தாங்க. சுப்பம்மா குமாரிக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் மூச்ச இழுத்து விட்டு சொன்னாங்க, அப்பா நாங்க செத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் சாந்தம்மா, நேரத்துக்கு சரியா வந்த நீங்க ரெண்டு பேரு தான் எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களை நாங்க என்னென்னமோ சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம், ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை காப்பாத்திருக்கீங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க
எங்களை மட்டும் இல்ல, யாரையுமே இப்படி ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. நம்மளால முடிஞ்சா ஒருத்தங்க சந்தோஷப்படணும், ஆனா கஷ்டப்படக்கூடாது. வாங்க, ரெண்டு பேரும் வந்து விளக்கு விடுங்க. அப்படி சாந்தம்மா சுப்பம்மாவுக்கு விளக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாலு பேரும் போய் அந்த விளக்க பத்த வச்சு விளக்கு ஆத்து தண்ணியில விட்டாங்க. அப்படி சாந்தம்மாவோட நல்ல குணத்தை பார்த்து சுப்பம்மா குமாரி ரெண்டு பேரும் திருந்தினாங்க.